வணக்கம் நண்பர்களே, குக்கிங் தமிழா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, முதல்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்தாச்சு, இப்போ அதில் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து சேர்த்தாச்சு, நல்லா இப்போ எண்ணெய் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. முதல் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வதக்கணும். அதுக்கு வந்து கறிக்கு தேவையான அளவு வந்து நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கிலோ அளவுக்கு நம்ம கறி எடுத்துருக்கனால, அந்த ஒரு கிலோ கறிக்கு தேவையான வெங்காயம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கால் கிலோ. கால் கிலோ அளவுக்கு நீங்கள் எந்த கறியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துனா போதும். இப்போ நல்லா வெங்காயம் சேர்த்தாச்சு, இந்த மாதிரி நல்லா அப்படி வதக்கிக்கலாம். அடுத்ததாக வந்து கருவேப்பிலை சிறிதளவு வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு, இப்போ நல்லா கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கங்க, கருவேப்பிலை வெங்காயத்து கூட நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அரைத்து எடுக்கப்பட்ட மிளகாய்த்தூள் வந்து சேர்க்க போகிறோம். மோஸ்ட்லி வீட்டில் அரைச்சி எடுத்துக்கிற மிளகாய்த்தூள் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது, அதனால் அதை சேர்த்துக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, சேர்த்து நல்லா அது வந்து வெங்காயத்து மேலே அப்ளை ஆகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இங்கே பாருங்க, இதோ இந்த மாதிரி, இதோ இப்போ இங்கே பார்த்தீங்களா எப்படி அப்ளை ஆயிருக்குன்னு, இது மாதிரி நல்லா வதக்கிங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயும் சீரகமும் வச்சுருந்தனால அதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்தாச்சு, இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் கொட்டி அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் வந்து கொட்டியாச்சு. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி சிறிதளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, அதை வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதத்துக்கு அரைச்சிக்குங்க. இப்போ வந்து இன்னொரு கடாயை வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் வந்து கொதிக்குது. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தேவையான பொருள் இன்னொன்று, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த பதத்துக்கு அரைச்சிக்குங்க. இதில் வந்து கடலை பருப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்து உளுந்து வந்து தேவையான அளவு. உளுந்து எதுக்கு சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு டேஸ்ட் வர்றதுக்காக உளுந்து சேர்க்குறோம். அடுத்ததாக கடுகு தேவையான அளவு. அடுத்ததாக கருவேப்பிலை தேவையான அளவு. அடுத்ததாக அரைத்து எடுக்கப்பட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் முடிந்த அளவுக்கு வந்து நீங்களே வீட்டில் அரைங்க, பேக்கெட்டில் விற்கிறதெல்லாம் வாங்காதீங்க. இப்போ வந்து கழுவி எடுக்கப்பட்ட சிக்கன் கறி வந்து எடுத்து அதில் போட்டுக்கலாம். கழுவி எடுக்கப்பட்ட சிக்கனை வந்து அதில் சேர்த்தாச்சு. சிக்கன் அதில் போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தொலைவி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தாச்சு. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம். நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. மஞ்சத்தூள் சேர்த்ததுனால சிக்கன் வந்து அப்படியே மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ வந்து இதில் நம்ம அரைத்து எடுக்கப்பட்ட வெங்காய சாந்தோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து பாலுக்காக தேங்காய் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான அளவு தேங்காயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு தேவையான அளவு.
அடுத்ததா வந்து பட்டை தேவையான அளவு சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு, இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கிறப்ப அந்த தேங்காய் பால், அரைத்து எடுக்கப்பட்ட தேங்காய் பால் வந்து ஊற்றணும். இப்போ வந்து நம்ம அந்த அரைத்து எடுக்கப்பட்ட தேங்காய் பாலை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு 1-2-3 நிமிஷத்துக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சிருச்சு, இப்போ வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.